ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப்எம் சேனல். நான் வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். நான் அதோட பிராண்டு கம்பெனி நேம் வந்து எவரெக்ஸுங்க. இது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தது. நான் இது ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அந்த விலையெல்லாம் நான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது வந்து நேற்று வந்த உடனே ஆர்வ கொள்ளரில் நான் கட் பண்ணி பிரித்து உடனே பார்த்துட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் இருந்தாலும் நான் வாங்கினதை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி வந்ததோ அதை அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டு தான் நான் ஆர்டர் பண்ணது. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என் டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் எது வாங்கினாலும் கொஞ்சம் நல்லா வாங்கணும், வித்தியாசமாக வாங்கணும்னு ஆசைப்படுற ஆள். நான் நிறைய ஸ்டீல் சாமான் கடைகள்லாம் போய் பார்த்தேன். கார்னர் ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுறா மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே வந்து 650 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2000 போட்டிருந்தது. அது இப்போ வந்து 55% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 900 கொடுத்துருக்காங்க. இது நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன். நான் இப்போ உங்களுக்கு வேறு அது இல்லாமல் நான் எதுக்காக வாங்கணும்னோ அது இல்லாமல் வேறு எதுலலாம் யூஸ் ஆகணும்னு ஒன்று ரெண்டு விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். நான் இது வந்து அதுக்கு முன்னாடி இதோட இது சொல்லிடுறேன். நான் இந்த ஸ்டீல் வந்து குட் குவாலிட்டி ஸ்டீலு, ரஸ்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹைட் பண்ணி, நம்ம எந்த திங்ஸ் வச்சாலும் இவ்வளோலே முடிஞ்சிடும், இவ்வளோ முடிஞ்சிடும், அதுக்கு மேலே 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 வைக்க முடியாது, கீழே விழுந்துடும், உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. இது அப்படி கிடையாது. கீழே ஒரு பார்ட் வச்சுக்கலாம், மேலே ஒரு பார்ட்டு, அதுக்கு மேலே ஒரு பார்ட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கிச்சன் வந்து சின்ன ஸ்மால் கிச்சன் இருக்கிறவங்க இதை வைக்கலாம். நான் ரொம்ப காலமாக தேடி தேடி இந்த விலை கொஞ்சம் கம்மியாக கிடச்சா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இந்த ப்ரைஸ் இதுக்கு அப்டா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது மெயினாக நான் நிறைய கடையில் பார்த்துட்டேன். நான் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. இது அதுக்காக தான் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிறது ரொம்ப கம்மி தான். நான் நல்லா யோசித்து இங்கே வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு போது தான் இதை வாங்கினேன். நான் வாங்க இதை கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன். நான் கிச்சனுக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி என் வீடியோ பார்த்துருப்பீங்க. என் கிச்சன் ஃபேக்ட் இது தான். நைட்டு பாத்திரம் இது தரையில் வச்சா தேய்மானம் ஆகக்கூடாதுன்னு இந்த புஷ் மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான். கிரானைட்டில் வச்சுட்டு அப்படியே கீரல் விழாமல் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்காது. இது இப்படி இருக்கும்பொழுது நானே இந்த மார்பல் சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். இவ்வளோ உயரத்துலேருந்து எடுத்தால் கனமாக இருக்குது, எங்கே கீழே போட்டுருவோணும்னு ஒரு பயம் இருக்கும் எனக்கு. இது மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். அந்த திரட்டுற மாவு, திரட்டுற கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் மசாலா டப்பா வைக்கிறவங்களா இருந்தால் இது உள்ள வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி திங்ஸு இல்லை, நீங்கள் வந்து இந்த மஞ்சள் இந்த இதெல்லாம் வந்து ஒரு பிளேட், இந்த பிளேட் மாதிரி இந்த தாலி பிளேட் வரும் இல்லையா, அதில் வச்சு கூட இதெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது மாதிரி நீங்கள் வெங்காயம் கூட வந்து எனக்கு இந்த சைஸில் கூட இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயராக வெங்காயம் கூட அந்த மாதிரி வச்சுக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் இதுக்கு மேலே தாலி மாதிரி நீங்கள் உங்கள் ரெகுலர் மசாலா டப்பாவோ இல்லை பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆப்டாக இருக்கும் அந்த இடம். எங்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக காட்டுறேன். இந்த ஷெல்ஃபில் நான் இதை வச்சு பார்க்குறேன். நீங்கள் வாங்க முன்னாடி உங்கள் ஷெல்ஃபோ இல்லை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் அளவெடுத்து பார்த்துக்கோங்க. நான் அளவெடுத்து தான் வாங்கினேன், நீங்களும் அளவெடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பேன், இந்த நான்ஸ்டிக் பேனு அது இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுக்கு இதோட மூடி
செட் பண்ணலாம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க, இது என்னோட தேவைக்காக நான் வாங்கினது. இது நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கினா அது என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேக்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணணும் என்னோடய வீடியோஸ்க்கெல்லாம். அப்போ தான் நான் நிறைய வீடியோ கொடுக்க எனக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ.